ஹலோ நண்பா, உங்களுக்கு தெரியுமா 1930களில் கரெக்டாக சொல்லணும்னா 1928ல் டைம் ட்ராவலிங் இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு. அதுவும் சார்லி சாப்ளின் படத்தில். நம்மளில் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் எப்பயாவது இந்த டைம் ட்ராவல் பற்றின விஷயங்கள், கதைகள் இதெல்லாம் கேட்டிருப்போம். இந்த சைடு இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் அந்த சைடு இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான் அப்படின்னு நம்புவாங்க. அப்படி இதெல்லாம் உண்மையான விஷயங்கள் தான்னா, இதெல்லாம் உண்மையிலே நடந்திருக்கு அப்படின்னா, அதுக்கான ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து மங்கோலியா நாட்டில் அல்டாய் மவுண்டன்ஸ்னு சொல்லக்கூடிய மலையில் 10 அடி அகலம் உள்ள குகைக்குள்ளே ஆர்கியாலஜிஸ்ட்க்கு 1500 ஆண்டுகள் 1500 இயர்ஸ் பழமையான மம்மி ஒன்று கிடச்சிது. இப்படி பல ஆண்டுகள் பழமையான மம்மிஸ் அண்ட் பதப்படுத்தி வைக்கப்பட்ட மம்மிஸ் ஆராய்ச்சிகள் நடத்தும்போது கிடைக்கிறது வழக்கமான விஷயந்தான். ஹாய், டோல் அண்ட் மேன்னு சொல்லிட்டு பதப்படுத்தி வைக்கப்பட்ட மம்மி பற்றின வீடியோ ஒன்று ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் இங்கே கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் போய் பார்த்துடுங்க. ஆனால் இந்த மங்கோலியன் மம்மியில் உள்ள ஆச்சரியம் என்னென்னா, இந்த மம்மியோட கால்களில் சிகப்பு கலர் ஷூ ஒன்று இருந்தது. அதாவது இப்போது நவீன காலத்தில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் ஷூ டைப்பில் அந்த ஷூ வந்து மம்மியோட கால்களில் போட்டுக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த காரணத்தினால்தான் இந்த மம்மி வந்து டைம் ட்ராவலிங் செஞ்சு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து டைம் ட்ராவலிங் ஹிப்ஸ்டர். இந்த ஃபோட்டோவை கவனமாக பாருங்கள். இது வந்து 1941ல் கொலம்பியாவில் சவுத் ஃபோர்க் பிரிட்ஜோட ரீஓப்பனிங் டைமில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா, இந்த பர்சனை வந்து அங்கே உள்ள மற்றவங்களை விட பார்க்க ரொம்பவே வித்தியாசமான அவுட்லுக்கோடு இருக்கார். அதாவது அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், பிரிண்ட் செய்யப்பட்ட டிஷர்ட், கூலிங் கிளாஸஸ். பட் நீங்கள் மற்றவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த காலம் அதாவது 1940s காலங்களில் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருந்ததோ அப்படி தான் மற்றவங்க இருக்காங்க. பட் எக்ஸப்ட் திஸ் காய், அந்த கூட்டத்தில் இவர் மட்டும் வித்தியாசமாக இருப்பார். ஸோ அதனால் அந்த பர்சன் வந்து டைம் ட்ராவலிங் செஞ்சு தான் வந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. மூணாவது நம்ம பார்க்க போகிறது வந்து சார்லி சாப்ளின் டைம் ட்ராவலர். இந்த இன்சிடெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி சார்லி சாப்ளின் பார்த்தீங்கன்னா, ஒன் ஷார்ட் நோட். சார்லி சாப்ளினோட ஃபுல் நேம் வந்து சார்லஸ் ஸ்பென்சர் சாப்ளின். சாப்ளினோட தனித்துவம் என்னென்னா, டயலாக்லெஸ் மூவிஸ் அதாவது சைலண்ட் ஃபிலிம்ஸ், எந்த மொழியும் பேசாமல் ஆக்ஷன்ஸ் மட்டுமே செஞ்சு ஃபேமஸ் ஆனவர். ஓகே, இப்போது அந்த டைம் ட்ராவலிங் சீனை பற்றி பார்க்கலாம். 1928ல் சார்லி சாப்ளினோட மூவிஸோட ப்ரமோஷன்ஸ் டைமில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா, லேடி ஒருத்தவங்க செல்ஃபோன் பேசினபடியே நடந்துக்கிட்டு போன மாதிரி சீன் ஒன்று அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகியிருக்கு. பட் அந்த டைம் வந்து இந்த சீன் அவ்வளோவா கவனிக்கப்படலை. கொஞ்சம் நாட்கள் கழித்து என்ன இது, ஏதோ ஒன்று கையில் வச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு ஜூம் பண்ணி பார்த்தப்ப தான் இந்த செல்ஃபோன் சீன் தெரிய வந்தது. பட் ஃபேக்ட் என்னென்னா, 1928ல் செல்ஃபோன் ஒன்று கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் 1973ல் தான் செல்ஃபோன் ஒன்று கண்டுபிடிக்கவே செஞ்சாங்க. அப்போது அந்த லேடி யார், அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் என்னென்னு இந்த வீடியோவை காட்டி கேட்டிருக்காங்க. பட் யாருக்குமே அவங்கள பற்றின எந்த விஷயமும் தெரியவே இல்லை. நீங்கள் அந்த ஃபோட்டோவை க்ளோஸ்அப்பில் கூட பாருங்கள். அவங்க செல்ஃபோன் டைப்பில் ஏதோ ஒன்று காதில் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து டைம் ட்ராவலிங் செஞ்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மொத்தம் 3 டைம் ட்ராவலிங் இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்த்தோம். முதலாவது பார்த்தது வந்து டைம் ட்ராவலிங் மம்மி, அந்த ஷூ போட்டுக்கிட்ட மம்மி. அண்டு செகண்டாக பார்த்தது டைம் ட்ராவலிங் ஹிப்ஸ்டர். அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தது சார்லி சாப்ளின் மூவிஸ் டைம் ட்ராவலர். இந்த 3 டைம் ட்ராவலிங் இன்சிடென்ட்ஸில் பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ட் டேஸில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஷூஸு, கூலிங் கிளாஸு, டிஷர்ட்டு அண்ட் செல்ஃபோன், இதைத்தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அப்படி ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்க்க போனால் தட்ஸ் அட்டகாசம். பட் இது வந்து இந்த பக்கம் நம்புவாங்க அண்ட் அந்த பக்கம் நம்ப மாட்டாங்க. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் எந்த பக்கம்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் இட்ஸ் அ ஹியூஜ் செலிட் ஃப்ரம் சதீஷ் ஆதித்யா. பாய், சீ யூ சூன்.